ஒரு காட்டை கட்டுறாங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு வீட்டை கட்டுறாங்க அந்த வீட்டுக்குள்ள பார்த்தாக்கா ஒரு பொண்ணு வழி தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கா பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட பதட்டத்தோட அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்கா ஏன்னா இவள நாலு பேர் ரேப் பண்ண கடத்திட்டு வந்திருக்காங்க அவ வெளியில போக வழி தெரியாம அவங்க கிட்டே மாட்டிக்கிறா அங்க மொத்தம் நாலு பேர் இருக்கானுங்க ஒருத்தன் பேர் வந்து கிரி இன்னொருத்தன் பேர் வந்து சந்து மூணாதான் இருக்கிறான்ல இவன் பேர் வந்து நாயர் நாலாதான் இருக்கிறான்ல இவன் பேர் வந்து சிவா சோ இவங்க நாலு பேரும் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ண கடத்திட்டு வந்திருப்பாங்க இந்த நாலு பேர்ல யார் கேங் லீடர்னு பார்த்தாக்கா தோ இவன்தான் தான் தோ நம்ம கிரி தான் கேங் லீடரு சோ இந்த கிரி தான் இவனுங்க மூணு பேரும் கேட்பானுங்க இவனுங்க நாலு பேரும்

பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இவனுங்க சொல்றானுங்க அதனால நாங்க மாட்ட மாட்டோம்டி அப்படின்ட்டு அவனுங்களை ஒருத்தன் சொல்றான் அப்ப அந்த பொண்ணு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்கறா என்ன விட்டுருங்கடா என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவனுங்களும் நீ கோஆபரேட் பண்ணாக்கா நாங்க உன்னை அனுபவிச்சு ரேப் பண்ணி அப்புறமா கொல்லுவோம் சப்போஸ் கோஆபரேட் பண்ணாம சிலுமிஷம் பண்ண மீன்ஸ் அவளை ஒன்னு கொண்டுட்டு தானே நாங்க ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றானுங்க உடனே அந்த பொண்ணு அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க வேகமாக ஓடுறா ஆனா அதுல ஒருத்தன் என்ன பண்றானா அவளோட ட்ரெஸ்ஸ கிழிச்சு விட்டுறான் அந்த பொண்ணு தன்னோட கற்பை காப்பாத்தியதுக்காக அங்க எங்கன்னு சொல்லிட்டு ஓடுறா ஆனா அவனுங்க அவளோட சுடிதார கிழிச்சிடறானுங்க அவ ட்ரெஸ்ஸே இல்லாம மானத்துக்காக அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கா ஆனா வழி தெரியாம அங்கே ஒளிஞ்சுக்கிறா இவ பயந்து உக்காந்துட்டு இருக்கும் போது அவனுங்க அங்க வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஆசை தீர அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க ரேப் பண்ணது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கொலை பண்ணிடுறாங்க அங்க கட் பண்ணக்கா ரோட்ல ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கா இவ யாருன்னு பாத்தீங்கன்னா இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவ பேர் வந்து ஜனனி இவ பைக்ல போயிட்டு இருக்கும் அந்த நாலு ரேப்பிஸ்ட் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல அந்த பைக்கை நிறுத்தி அவளை ஆட்டோல ஏத்தி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறானுங்க அவ பயத்துல கத்துறா அதை பார்த்து இவனுங்க கத்தாம இரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க அதுக்கப்புறம் ஜனனி அவ பேக்ல இருந்து ஒரு போன எடுக்கிறா யாருக்கோ கால் பண்ண பாக்குறா அதை வாங்கி தூர போட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கணத்தை அடிச்சு மயக்கம் போட வச்சானு அதுக்கப்புறம் அவ கண்ணை கட்டி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற கூட்டிட்டு போறானுங்க அங்க போனதுமே இவங்க வழக்கம் போல போதையாக்கிறதுக்காக உக்காந்து சரக்கு இருக்கானுங்க அப்ப ஜனனியும் எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவனுங்க சரக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறானுங்க ஜனனியும் ஆரம்பிக்கலாம் ஆனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றா அதுக்கு அவனுங்களும் என்னன்னு சொல்லி கேக்குறானுங்க அதுக்கு ஜனனி சொல்றா நீங்க என்ன ரேப் பண்றதுனால உங்களுக்கு திருப்தி கம்மியா தான் கிடைக்கும் ஆனா பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பேரும் கோபரேட் பண்ணாக்க சொர்க்கத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க ஏன்னா ஒரு பொண்ணு பல விதமா ரேப் பண்ணும்போது ஏற்படும் திருப்தியை விட நான் உங்களுக்கு கோபரேட் பண்ணாக்க நீங்க சொர்க்கத்தையே பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜனனி சொல்றா நான் உங்க கூட படுக்கிறேன் அதனால நீங்க சொர்க்கத்தையே பார்க்கலாம் ஆனா அதுக்கு நீங்க நான் சொல்றதா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி சொல்றா இவங்களும் சரி என்னமா பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ஜனனியும் என்னால உங்க நாலு பேர் கூட அட்ட டைம் படுக்க முடியாது ஏன்னா என் உடம்பு தாங்காது சோ நீங்க எனக்கு ட்ரக் சரக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு தரணும் அதுக்கப்புறம் ட்ரக் சரக்கு எல்லாம் அடிச்சுட்டு நான் உங்க கூட தனித்தனியா படுக்கிறேன் அப்போ நீங்க

கம்பியை எடுத்து சிவா தள்ளையில அடிக்கலாம் போகும்போது சிவனா பண்றான கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த கம்பியை புடிச்சிடறான் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக முடியாது அப்படியே தப்பிச்சு போனாலும் இந்த காட்டுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள வரதுக்கான வழி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் போறதுக்கான வழி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அத கேட்ட ஜனனி சைலண்டா அங்கேயே உக்காந்துக்கிறா அதுக்கப்புறம் சந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில வரான் அப்ப சிவா சொல்றான் நான் இப்ப பாத்ரூம் போறேன் நீ இவள பாத்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்ரூம் போறான் இப்ப ஜனனியும் சந்துவும் மட்டும் தான் உக்காந்துட்டு இருக்காங்க அப்ப ஜனனி சந்துவ பாக்குற பார்வே தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது ஜனனி சந்துவும் மயக்க பாக்குறா

அதுக்கு சந்துவும் சொல்றான் நாம சிட்டிக்கு போய் சந்தோஷமா வாழலாம் ஆனா அதுக்கு முன்னாடி கிதி வரட்டும் அவர்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான் ஜனனி டக்குன்னு தன்னோட கையை கிழிச்சிக்கிட்டு சந்து சந்து என்னோட கையில் பாரு இரும்பு கிழிச்சிடுச்சு ரத்தம் வருது நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா சரிம்மா நம்ம செப்டிக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணலாம் உன்னை காப்பாற்றலாம் நம்ம வாழலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி கிதி வரட்டும் அவர் வந்ததுமே அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம போகலாம்

பணக்கா கிரியும் நாயகம் ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க அப்ப ஜனனி சந்து கிட்ட சைலண்டா சொல்றா அவங்க கிட்ட சொல்லு நம்ம சிட்டிக்கு போலாம் நல்லா வாழலாம் சொல்லு அப்படின்னு சொல்றா சந்துவும் இரு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க நாலு பேரும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜனனிக்கும் சரக்கு ஊத்தி குடுக்கறாங்க அந்த சரக்கு குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கீழே ஊத்துறா நம்ம ஜனனி அப்ப கிரியும் நாயக்கும் சிவா எங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஜனனி பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்ல சிவா காட்டுக்குள்ள போயிருக்கான்னு சந்து சொல்ல என்ன ஆளுக்கு ஒன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு டவுட் வருது உடனே ஜனனி சொல்றா சிவா பாத்ரூம் போயிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள போயிருக்கான் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாயக் அவனுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு சந்துவை பார்த்து சொல்றான் சந்துவும் கால் பண்ற மாதிரி கால் பண்ணிட்டு கட் பண்ணிடுறான் கட் பண்ணிட்டு நாட் ரீச்சபிள் வருது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சந்துவும் ஜனனியும் பதட்டமா இருக்கிறத பார்த்து நாயக் என்ன பண்றான் சந்தேகப்படுறான் இதனால நாயக் சிவாக்கு கால் பண்றான் ரிங்கு போகுது என்ன சிவாக்கு கால் பண்ணா நாட் ரீச்சபிள் வருதுன்னு சொன்னேன் ஆனா இப்போ ரிங்கு போகுதுன்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான் அதுக்கு சந்து என்ன சொல்றது தெரியாம முடிச்சுட்டு இருப்பான் சிவாக்கு ரிங்கு போயிட்டே இருக்கும் ஆனா சிவா போனே எடுக்க மாட்டேங்கிறான் நாயக் மறுபடியும் மறுபடியும் சிவாக்கு கால் பண்ணுவான் அப்ப அவனுக்கு வெளியில இருந்து சவுண்ட் வரும் ஐ மீன் கால் ரிங் சவுண்ட் வரும் உடனே கிரிய நாயக்கும் வெளியில போய் பாக்குறாங்க பார்த்தா சிவா ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறான் அப்ப நாயக் சிவா மொபைல் எடுத்து பாக்குறான் அதுல சிவா சந்துக்கு கால் பண்ணதை பார்த்துட்டு சிவா சந்துக்கு கால் பண்ணியிருக்கான் அவன் அட்டன் பண்ணாததால இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்திருக்கும் சோ ஜனனியும் சந்துவும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சிவாவா இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நாயக் சொல்றான் கிரிய நாயக்கும் கோவமா உள்ள போறாங்க அப்ப சந்து இவங்க ரெண்டு பேரு கிட்டே சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் நாங்க சிட்டிக்கு போய் சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு கிரியன் நாயக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நாங்க இவ்வளவு ரே பண்ணி ஆகணும்டா அப்படின்னு சொல்றாங்க இதனால சந்துவும் ஜனனியும் வேற வேகமா ஓடி போய் ஒரு ரூம் குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் நாயகம் கிரியும் தனித்தனியா பிரிஞ்சு போய் ரெண்டு பேரையும் தேடுறாங்க அப்ப நாயக் ஜனனி ஒளிஞ்சிருக்கிற ரூம் குள்ள வந்து பாக்குறான் பார்த்தா அங்க ஜனனி ஒளிஞ்சுக்கிறது பச்சையா தெரியுது சோ அவளை பார்த்து பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது சந்து அங்க வந்து நாயக்கா அடிக்கிறான் அப்ப சந்துக்கும் நாயக்கும் பயங்கரமா சண்டை வருது சந்துவும் நாயக்கா அடிச்சுக்கிறாங்க சந்து நாயக்க அடிச்சு கீழே தள்ளுறான் அப்ப அங்க இருந்த கம்பியில நாயக் விழுறான் அப்ப அங்க இருந்த கம்பி அவன குத்தி நாயக் அங்கேயே செத்து போறான் நாயக் செத்து போனதை பார்த்த ஜனனி ரொம்பவே சந்தோஷப்படுறா அப்ப அந்த இடத்துக்கு கிரி வந்து சந்துவை பார்த்து அவ உன்னை உண்மையா லவ் பண்ணலடா அவ இங்க இருந்து தப்பிச்சு போக தான் போகதான் லவ் பண்ற நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கிரி சந்து பார்த்து சொல்றான் இத கேட்ட சந்து ஷாக் ஆகி ஜனனியை பாக்குறான் அப்ப ஜனனி உன் மேல சத்தியமான லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப கிரி சொல்றான் அவ உன உண்மையா லவ் பண்றான்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கடா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஊ மூலமாவே கொலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவ உன உண்மையா லவ் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் உடனே ஜனனி சந்து பார்த்து சொல்றா இல்லடா நான் உன உண்மையா லவ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்து சொல்றான் கிரி அண்ணா நம்ம என்ன ஒண்ணு பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் இவ்வளவு லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அத கேட்ட ஜனனி என்னடா இவனுங்க இப்படி பிளான் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தலை

கிரி அங்க வந்து சொல்றான் எப்பா ரே சிவாஜியை பார்த்திருக்கேன் ரஜினியை பார்த்திருக்கேன் கமலை பார்த்திருக்கேன் ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு நடிகை பார்த்ததே இல்லடா எப்பா சாமி வேற லெவல் மாணி வேற லெவல் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கப்புறம் கிரி சந்துவை பார்த்து சொல்றான் இவ உன்ன உண்மையா லவ் பண்றான்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறடா ஆனா நீ இவ்ள ரேப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ உன்னை உண்மையா லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரி சந்து கிட்ட சொல்றான் உடனே ஜனிய நீ சொல்றா நீ இப்போ சொன்னா கூட நான் கூட படுக்க ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இந்த உடம்பே உனக்கு தாண்டா அப்படின்னு சொல்றா அப்ப கிரி சொல்றான் இவ மறுபடியும் மறுபடியும் உன்னை ஏமாத்திட்டு இருக்காடா அப்படின்னு சொல்ல அப்ப ஜனனி சொல்றா நீங்க ரெண்டு

பேரோட பாடியை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் நம்ம ஹீரோயின் ஜனனி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க